நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஃபைனல் வீக்கை பயங்கர சர்ப்ரைஸ் ஆகும் பயங்கர ட்விஸ்டோடையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க பிக் பாஸ் அல்டிமேட் டீம். அந்த வகையில் நீங்க ஒன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ரீசன்ட் டேஸா நம்மள பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன குழப்பறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் மிட் வீக் எவிஷன் கன்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ள இருந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி பிக் பாஸ் அல்டிமேட் பாத்தீங்கன்னா அந்த மிட் வீக் எவிஷனையும் பண்ணாங்க. அதுல எல்லாரையும் எப்படி எவிக் பண்றதுக்கான ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் ஸ்டேஜ்ல வர மாதிரி வரும். அது யாருக்கு வரலையோ அவங்க தான் பாத்தீங்கன்னா எவிக்ட் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. சேவ் ஆகுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் வந்துட்டு ஒன்று வரும், நீங்க சேவ்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை காங்க வந்துருச்சு. செகண்டா யாருக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலி அவர்களுக்கு வந்துருச்சு. மூணாவதா யாருக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் அவர்களுக்கு வந்து. நாலாவதா தான் பாத்தீங்கன்னா பாலாஜி அவர்களுக்கு வந்து. லாஸ்ட் டூ பிளேஸ்ல யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நிரூப், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அபிராமி. இவங்க ரெண்டு பேர்ல கடைசியா தான் பாத்தீங்கன்னா நிரூப் அவர்களுக்கு சேவ்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாக் வந்து. ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கப்புறம் அபிராமி அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. அப்போவே தெரிஞ்சு போச்சு அவங்க தான் இந்த மிட் வீக் எவிக்ஷனில் வெளில போகிறவங்க அப்படின்னு. அதன்படி பார்த்தீங்கன்னா அபிராமி அவர்கள் வீட்டை விட்டு வெளில கிளம்பிட்டாங்க இந்த பிக் பாஸ் அல்டிமேட்லேருந்து. இதில் என்னடா குழப்பம், அவங்க தான் இதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போயிருக்கணுமே, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் பிக் பாஸ் நம்மளாக குழப்பிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது யார், தாமரை அக்காவை. அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூப் அவர்களை. இதுக்கு முந்தின வாரமும் சரி இப்பவும் சரி பாலாஜி அவர்களை கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாலாவது இடத்துல. இது மூலமா நல்லா தெரியுது பாலாஜியை புறக்கணிக்கிறாரோ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டில் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் மக்கள் மத்தியிலேருந்து மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. பிபி டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூப் அவர்களை வின்னர் ஆகணும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா தாமரைக்கா வர வேண்டியதை நிரூப் வர வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தடவையும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா தாமரைக்காவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு குழப்பி விட்டுருக்காங்க பிக் பாஸ். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க, யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. பாலாஜி நாலாவது இடத்துல வராரு, நிரூப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தா சடனாக பார்த்தீங்கன்னா அவரை நாலாவது இடத்துலேருந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தாமரைக்காவை சடனாக கொண்டு வந்து முன்னிறுத்தி வைக்கிறாங்க. தாமரைக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பெருசாக தான் வந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பாலாஜிக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க. ஒருவேளை பாலாஜியை விட அவங்க அதிக ஓட் வாங்கிட்டதுனால வந்து இப்படி சிம்பாலிக்காக அவங்கள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காரோ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் இருந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் சிம்பாலிக்காக இப்படி ஒரு இன்சிடென்ட்டை கொடுத்துருக்காரா? ஒருவேளை பாலாஜியும் இல்லாமல் நிரூபமும் இல்லாமல் தாமரைக்கா தான் அந்த தடவை டைட்டில் அடிக்க போகிறாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க முகில் ஏன் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.